நம்மோடு நேரடியாகவே இருக்கிறாங்க குஷ்பு, திருமிக குஷ்பு அவங்ககிட்ட நேரடியாக பேசும். மேடம் வணக்கம். தமிழகம் மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலும் பாஜகவுடைய பணிகளை செய்துட்டு வந்துட்ட நேரத்தில் உங்களுக்கு தேசிய மகளிரான உறுப்பினர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பணி இதில் எப்படி இருக்கும்? முதல்ல நம்மளுடைய மாண்புமிக மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் NCWல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பணியாற்ற விஷயங்கள் பார்த்துட்டு எப்படி என்னால் வேலை செய்ய முடியும் அதை பார்த்துட்டு பெண்களுக்காக குறிப்பாக நான் வந்து எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறேனோ அவங்களுக்காக அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கேனோ அதை பார்த்துட்டு எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தமிழகத்திலிருந்து தேர்வாயிருக்கிறீங்க, குறிப்பா தமிழகத்துல பெண்கள் வேலைக்கு போவது அதே போல் உயர்கல்விக்கு போவது அப்படின்ற எண்ணிக்கை வந்து அதிக அளவுக்கு இருக்கு. தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல உறுப்பினராக இருக்கக்கூடிய பொறுப்புல இருந்து தமிழகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? மேக்சிமம் எங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க, பட் அதே சமயத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நம்ம தினமும் பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. என்னுடைய கவலை வந்து எவ்வளோ பேப்பரில் வருதோ அதைவிட பல மடங்கு அதிகமாக பெண்கள் வந்து ஒரு கொடுமை நடத்தும்போது பேச மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க வெளியில் வர்றதுக்கு. ஸோ எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிற பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், வெளியில் வாங்க, உங்கள் ப்ராப்ளம் என்ன இருக்குது, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது, உங்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமைகள் பற்றி தைரியமாக பேசுங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்கள் பிரச்சனை யார் தீக்க வைப்பாங்க? கேட்கறதுக்கே ஆள் இல்லை, அப்புறம் பிரச்சனை எங்கேருந்து தீக்க வைப்பாங்க? கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து என்ன வந்து ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்காக நான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நான் போயிருக்கேன். அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நாளைக்கு தான் நான் வந்து டெல்லியோட பயணம் இருக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் நம்மளால வந்து எப்படி ஒரு பெண்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு எப்படி கொண்டு வரணும், அவங்க அவேர்னஸ் கொண்டு வரணும், இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், நீங்க வந்து வெளியில தான் வரணும்ங்கிற அவசியமே கிடையாது, நீங்க வந்து உங்க பேர் வெளியில வர வேண்டாம்னா அதுவும் கூட நாங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஸோ மெயின் வந்து அந்த அவேர்னஸ் ஒன்று தான். நீங்கள் வெளியில் வாங்க, வெளியில் உங்கள் பிரச்சனைகள் எங்ககிட்ட சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் தீக்க வைக்கிறோம். பொதுவாக வந்து பெண்கள் அமைப்பும் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம், தேசிய மகளிர் ஆணையம் வந்து பல விஷயங்களில் சூமோட்டோவாக வந்து விசாரிக்கணும் வழக்கு அப்படின்ற சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அதிலிருந்து ஒரு மாறுபட்ட விஷயங்கள் என்ன முன்னெடுப்பு இருக்கும்? சூமோட்டோனா இப்போ நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால கட்சி ரீதியாக நிச்சயமாக இந்த விஷயத்தில் என்னால் வேலை பார்க்க முடியாது. இந்த விஷயத்தில் ஒரு NCW சொல்லும்போது, மகளிர் ஆணைய அமைப்பு சொல்லும்போது அது அடிப்படையில் மட்டும்தான் என்னால் வேலை பார்க்க முடியும். இதில் வந்து கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கட்சிக்கு அப்பாற்பட்டு விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும். ஸோ இதில் நிறைய வந்து இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க பல பேர் வந்து இதுதான் சாக்குன்னா இது பேசினாங்க அது பேசினாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு விசாரணை இருக்கு. விசாரணை எல்லாம் நடத்தி கட்சிக்கு அப்பாற்பட்டது யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவங்களுக்கு எதிராக எங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், ஒரு பெண்ணுக்கு எப்படி நியாயம் வாங்கி தர முடியும், அதுதான் நாங்கள் பார்க்கணும்னு தான் தவிர கட்சி ரீதியாக நிச்சயமாக இதில் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து ஈடுபட முடியாது. இப்போ ஏற்கனவே நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இன்னும் முழுமையாக செலவிடப்படலை, இன்னும் கூடுதலான நிதிகள்லாம் வேண்டும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பாதுகாப்பு நடவடிக்கைக்காகன்ற பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இதில் கூடுதல் நிதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பெறுவதற்கும் அதுவும் உங்களுடைய நடவடிக்கை எப்படி? முதல்ல கொடுக்கற நிதியே நீங்க சரியா பயன்படுத்தல, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா அரசாங்கம், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்க போறீங்க எலெக்ஷன் தேர்தலில் முதலமைச்சர் அவர்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுக்கப்பட்ட உங்களுக்கு நீதி கொடுக்கப்பட்ட நிர்பய அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை நீங்க வந்து சரியாக பயன்படுத்தல. பெண்களுக்கு எதிராக இன்னும் கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து அது பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவோம். பிரச்சனைகள் வரும்போது டெல்லிக்கு வரும்போது நாங்க அதை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதை நீங்க பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுமா நீங்க பாருங்க. பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எப்படி உங்களால தர முடியும் அதுதான் நம்ம பார்க்கணும்ன தவிர கூடுதலா வேணும் நம்ம சொல்லிக்கிறது. நிச்சயமாக எவ்வளவு பண்ணாலும் விவசாயிகளுக்கும் நம்ம பெண்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அது கம்மி தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பூர்த்தியாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு, இல்ல பெண்களுக்கு அவங்கள பாதுகாப்புக்காக என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் அது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம்னு நான் சொல்ல மாட்டேன். பல லூப் ஹோல்ஸ் இருக்கு, பல விஷயங்கள் நம்ம வந்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய அரசாங்கம் அது பண்ணிட்டு இருக்காங்க.
டெல்லியிலேருந்து. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், முதல்ல அது கொடுப்போம். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க சொல்கிறது, இப்போ மாநகர பேருந்துகளில் வந்து கண்காணிப்பு கேமரா அமைச்சது, அதே போன்று முக்கியமான இடங்களில் மின்விளக்குகள், அதே போன்று சிசிடிவி கேமராலாம் நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் தான் செஞ்சுட்டு வரணும் தமிழக அரசு சொல்கிறாங்க. இன்னும் கூடுதல் நிதிக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாகவே அதற்கான நடவடிக்கை என்ன? அது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போது இந்த நேரத்தில் ஒரு NCW உறுப்பினராக இருக்கும் போது நான் வந்து அரசியல் பேசக்கூடாது, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்க இந்த மாதிரி நிர்பயா அடிப்படையிலே நாங்கள் வந்து கண்காணிப்பு கேமரா அதெல்லாம் வச்சு கொடுக்குறோம்னு நான் சொல்லும்போது, அது ஒரு அரசாங்கமாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ டெல்லியிலேருந்து வர்றது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தான், அப்போது ஒரு அரசியல் ரீதியாக நீ உங்களுடைய அரசாங்கம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அதுதான் என்னுடைய முதல் கேள்வி இருக்கும். இது எல்லாமே நாங்கள் வந்து அப்போ அரசாங்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய அமைச்சர் வந்து ஓசியில் தானே பெண்களுக்கு வந்து வண்டி பஸ்ல போறதுக்கு நாங்கள் பயணம் கொடுக்குறோம், ஓசியில் தானே கொடுக்குறோம்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். தேசிய அளவில் வந்து பெண்களுக்கான பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அது சம்பந்தமான விஷயங்கள் கவனம் செலுத்துவதற்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும் அப்படின்ற சில கோரிக்கைலாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அதனுடைய பொறுப்புகளில் உள்ள போறீங்க, அதை இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்ன வரும்? அங்க போய் தான் சொல்ல முடியும். இப்போ இப்பதான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு காலையில தான் அந்த லெட்டரே வந்திருக்கு, நாளைக்கு காலையில அங்க வந்து பொறுப்பு எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு டெல்லி பயணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அங்க எங்களுடைய நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனுடைய சேர்பர்சன் அவங்க கிட்டே பேசிட்டு மற்ற மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இன்னும் எப்படி பண்ண முடியும் எங்களுடைய டிஸ்கஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதை பத்தி பேச முடியும். நான் தவிர அது உடனடியாக என்னால சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள் மேம். பதவி ஏற்பதற்காக நாளை டெல்லி செல்ல இருக்கிறார். அதே போன்று பெண்களுடைய பாதுகாப்பு முன்னேற்றத்திற்கான பணியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதற்கான பங்களிப்பு மிக அதிக அளவுக்கு இருக்கும், அதற்கான பணிகளையும் நடவடிக்கையும் மேற்கொள்ள இருப்பதாக நம்மோடு கலந்து கொண்ட இந்த நேர்காணலில் தெரிவித்திருக்காங்க.